கமலா நோன்பு நேரத்துல தொழுக போறோம். ஜமாத்தாங்க 20 ரக்கத்தான் தொழுக வைக்கிறாங்க. நபிக்குரியபடி நம்ம 8 ரக்கத் தொழுதுட்டு 3 ரக்கத்து வித்ரு தொழுகிறோம். 11 போக மீதி எஞ்சி உள்ளத நஃபிலா நினைச்சு தொழுகலாமா இல்ல நேரத்தை விட்டு வெளியே வந்துடலாமா? மெக்கால ஏன் 20 ரக்கத் தொழுக வைக்கிறாங்க? நல்ல கேள்விதான். என்ன கேக்குறாங்கன்னா, இப்ப ஒரு 8 ரக்கத்து நான் தெரிஞ்சு வச்சுக்கிறாங்க, ஒரு பள்ளிக்கு போறோம், அங்க 20 தொழுகிறாங்க, நம்ம அதுல கலந்து கொண்டு 8 முடிச்சுட்டு வித்திரையும் தொழுதுட்டு மீதி உள்ளத நபிலா தொழுகலாமா அப்படின்னு கேக்குறாங்க. இதுல 2-3 சட்டங்கள் அடங்கி இருக்கிறது. முதல் விஷயம் என்னன்னு கேட்டா, ஒருவருடைய கடைசி தொழுகை வித்திரா தான் இருக்கணும். நீங்க வித்திர தொழுதுட்டீங்கன்னா எதுவும் தொழக்கூடாது. அதாவது ஒரு மனிதனுடைய இரவில் தொழுகிற தொழுகையில கடைசி தொழுகை என்னன்னு கேட்டா, பிள்ளையில் வித்ரா, இரவில் நீங்கள் தொழுகிற தொழுகைய வித்ராக ஆக்கி கொள்ளுங்கன்னு சொல்றாங்க. நீங்க 8 தொழுதுட்டு அப்புறம் 3 வித்திரையும் தொழுதுட்டு அப்புறமும் அதுல சேர்ந்தீங்கன்னு சொன்னா வித்திரை நீங்கள் கடைசி ஆக்கல அப்படிங்கிற குற்றம் வந்துடும். சரி, அப்படி இல்லாம இந்த 8 தொழுதுட்டு ஒரு 12 அதுல சேர்த்து தொழுதுட்டு அதுக்கப்புறம் வித்திர தொழுவலாமான்னு கேட்டீர்களே, ஆனால் அது வேற மாதிரி பதில் சொல்ல வேண்டிய கேள்வி இது. அதாவது நம்ம பள்ளியாசலுக்கு போறோம், 20 ரக்கா தொழுகிறாங்க, நமக்கு சுன்னத்து 8 முடிச்சுட்டு இந்த 12 நஃபில் உபரி தொழுகை அப்படின்னு நினைச்சு தொழுவலாமா அப்படின்னு சில பேர் தொழுவலாம் சில பேர் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. தொழுவலாமான்னு கேட்டா அதுவும் செய்யக்கூடாது. ஏன் செய்யக்கூடாதுங்கிறோம்னு கேட்டா, நஃபிலுக்கும் சுன்னத்துக்கும் உள்ள வேறுபாட்டை நீங்க விளங்கிக்கணும். இஸ்லாத்துல வந்து தொழுகை நோன்பு எல்லாத்திலையுமே சுன்னத்துன்னு ஒண்ணு இருக்கிறது, நஃபில்னு ஒண்ணு இருக்கிறது, ஃபர்லுன்னு கூட ஒண்ணு இருக்கிறது. ஃபர்லுன்னு உங்களுக்கு தெரியும், 5 வேளை தொழுகை ஃபர்லு, ரமலான் நோன்பு ஃபர்லு, ஹஜ்ஜி ஃபர்லு, இதெல்லாம் குறைவான விஷயங்கள். சுன்னத்துன்னா என்ன தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது செஞ்சது இதைத்தான் என்ன செய்வோம், சுன்னத்துன்னு சொல்லுவோம். நஃபில் என்றால் என்னன்னு கேட்டா, அனுமதி கொடுக்கப்பட்டது, நம்மளா விரும்பி செய்யலாம், நமக்கு பர்மிஷன் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அப்படிப்பட்ட காரியத்தை தான் நஃபில்னு சொல்லுவோம். இப்ப சுன்னத்து என்பது உலகத்துக்கெல்லாம் ஒரே மாதிரி யூனிஃபார்மா இருக்கும். ஃபர்ல் இருக்குல்ல, லோகருக்கு 4 ரக்காத்து, மெட்ராஸுக்கு 4 ரக்காத்தான், மக்காவுக்கு 4 ரக்காத்தான், மதீனாவுக்கு போனாலும் 4 ரக்காத்தான், அது எல்லாருக்கும் மாறாது. அது மாதிரி சுபுவுக்கு முந்தின சுன்னத்து 2 ரக்காத்து, அதை 4 ரக்காத்து யாரும் சொல்ல முடியாது. சுன்னத்து என்பது எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியா யூனிஃபார்மா இருக்கும், அதுக்கு பேர் சுன்னத். நஃபில் என்றால் என்ன தெரியுமா? நஃபில் உண்டு மார்க்கத்தில், நமக்கு ராத்திரி தூக்கம் வரல, சும்மா உட்காந்துட்டு எப்படி மோட்டை பார்த்துட்டு இருக்கிறது பதிலா ஒரு 10 ரக்கா தொழுவோமே அப்படின்னு நினைத்து நம்ம தொழுவதற்கு அனுமதி இருக்காண்டா இருக்குது, அது நஃபிலாக விரும்பினதை தொழுவலாம். நஃபில் என்பது ஆளுக்கு ஆள் மாறுபடும், அது யூனிஃபார்மா எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி வராது. எனக்கு வந்து 2 ரக்கா தொழுவதான் டைம் இருக்கும், எனக்கு 2 நான் தொழுது நான் பாட்டு படுத்துக்கிறேன், உங்களுக்கு 20 ரக்கா தொழுவதற்கு டைம் இருக்குதா தொழுவங்க. நஃபில் நஃபில் மார்க்கத்தில் உண்டு. பின்னைக்கு நீங்க நோன்பு வைக்கிறதுக்கு மார்க்கத்தில் அனுமதி உண்டு தானே, வைக்கலாம்ல? தடை செய்யப்பட்ட நாளை வெள்ளிக்கிழமையா இருந்தா வைக்க கூடாது. அது மாதிரி தடை செய்யப்படாத நாளா இருக்குமே ஆனால் நீங்க என்ன செய்யலாம், விரும்பின நாட்களில் நோன்பு வைத்துக் கொள்ளலாம், அதுக்கு பேர் நஃபில்ங்கிறது. ஆனா இன்னைக்கு பிறை 17 நோன்பு வை அப்படின்னு எல்லாருக்கும் சொன்னீங்கன்னு சொன்னா அப்ப நீங்க சுன்னதாக பாக்குறேன்னு அர்த்தம். நஃபில் சொன்னா அவரவருடைய தனிப்பட்ட சாய்ஸ், அது அப்படி விட்டுட்டீங்கன்னு சொன்னா தான் நஃபில்னு சொல்ல முடியும். நீங்க 8 ரக்காத்தை முடிச்சு விட்டு 12 எப்படி எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி நஃபிலாகும்? இப்ப 20 ரக்காத்து உள்ள ஒரு பள்ளிவாச 8 சுன்னத்து முடிஞ்சிருச்சு, மேற்கொண்டு தொழுவ நினைக்கிறீங்க, அது நீங்க எல்லாரும் கரெக்டா 12 தான் நஃபில் தொழுவீங்களா? அப்ப நஃபில் என்பது அவனவனுடைய வசதி, அவனவனுடைய சூழ்நிலை, ஒருத்தனுக்கு தொழுவுக்கு டைமே இருக்காது, ஒருத்தனுக்கு சோர்வா இருக்கு, ஒருத்தன் கூட தொழுவன் நினைக்குவான், ஒருத்தன் குறைய தொழுவன் நினைக்குவான், ஒருத்தன் 2 ரக்காத்து நீட்டி தொழுவன் நினைக்குவான், ஒருத்தன் குறைந்த சூறா ஓதி 4 ரக்காத்து தொழுவன் நினைக்குவான். இப்படி ஆளு ஆளுக்கு மாறுபடுறதுக்கு பேர் தான் நஃபில். நீங்க அது எல்லாரும் சேர்ந்து தொழுவ ஆரம்பிச்சீங்கன்னு சொன்னா நீங்க சுன்னத்தை ஆக்குறீங்கன்னு அர்த்தம். எல்லாரும் இன்னைக்கு நோன்பு வைங்கன்னு நான் சொல்றேன், இது குற்றம். விரும்புனா அவங்க விரும்புனவங்க நோன்பு வச்சுக்கிறங்க, என்னைக்கு வேண்டாலுங்கிற இது குற்றம் இல்லை. நான் உங்கள்கிட்ட சொல்றேன், உங்களுக்கு விருப்பம் இருந்தால், உங்களுக்கு டைம் இருந்தால், உங்களுக்கு அதில் நாட்டம் இருந்தால் நீங்கள் விரும்பின நாள் நோன்பு வச்சுக்கிறங்க, இப்படி சொல்றேன், இது குற்றம் கிடையாது. நான் உங்களுக்கு சொல்றேன், இன்னைக்கு ராத்திரிக்கெல்லாம் நோன்பு வைக்கணுங்கிறேன், நீங்க கேட்கணும், நீ யாரா சொல்றது கேட்கணும், இன்னைக்கு நோன்பு வைக்கிற நீ யாரு? அல்லாஹ்வுடைய ரசூல் அது சொல்லணும், ஒரு குறிப்பிட்ட நாளில் ஒரு குறிப்பிட்ட கிழமையில ஒரு குறிப்பிட்ட அளவுல ஒரு காரியத்தை செய்வதா இருந்தால் அதை அல்லாஹ் சொல்லணும், அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லணும். அதனால நஃபில் நோன்பு நஃபில் தொழுகை நஃபில் நோன்பு மார்க்கத்தில் உண்டு,
அது தனிப்பட்ட ஒருவருடைய விருப்பத்தின்பால் பட்டதுன்னு விளங்கிடணும். மக்காவுல மட்டும் ஏன் இருவருக்கா தொழுகிறாங்க கேட்கிறாங்க. இது பலமுறை சொல்லியாச்சு, மக்காவுலையும் மதீனாவுலையும் மட்டும்தான் இருவருக்கா தொழுகிறாங்க, மற்ற அரபு நாட்டில் எங்கேயுமே தொழுகிறது இல்லை. வாஸ்தவம் தான், நமக்கு மக்காவில் துளுவுறதும் மதினாவில் துளும் ஆதாரமாகுமா? ஆதாரமாகாது. மக்காவில் உள்ளவன் வந்து அவன் இத்தனை சுயநலத்துக்காக வேண்டி இதையே மாற்றுவான். அவன் செய்கிறது அவனுக்கு ஒன்றும் வசி வரல. அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன சொன்னாங்கன்னு நமக்கு ரெக்கார்டு இருக்கும் பொழுது மக்காவில் உள்ளவன் அதுக்கு மாற்றமாக செஞ்சான்னு சொன்னால் அதை நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அவங்க ஏதோ ஒரு காரணத்தை சொல்கிறாங்க மக்காவில் செய்வதற்கு, நம்ம அதை பின்பற்றக்கூடாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி நமக்கு சொல்லித்தந்தது வந்து 8, 9, 11, 13 இந்த மாதிரி சொல்லித்தந்துருக்கிறாங்க, அதுக்கு மேலே கிடையாது.